இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் பேதுரு இயேசுவிடம் அணுகி, என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், 7 முறை மட்டும் போதுமா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு 70 தடவை 7 முறை என்று பதிலளிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 7 என்பது முழுமையை குறிக்கும். பேதுருவின் மனநிலை 7 முறை மன்னித்தால் போதும், முழுமை அடைந்துவிடும் என்று தான். ஆனால் இயேசு அதற்கு மாறாக மன்னிப்பதற்கு எல்லை இல்லை என்ற கணக்கில் 70 தடவை 7 முறை என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்த போது கடவுள் அவர்களை மன்னிப்பதற்கு கணக்கு பார்க்கவில்லை. நாம் தவறு செய்யும் போது நம்மை மன்னிக்கவும் கடவுள் கணக்கு பார்த்ததில்லை. பிறகு நாம் மட்டும் ஏன் நம்முடைய சகோதர சகோதரிகளின் தவற்றை மன்னிக்க கணக்கு பார்க்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தையில் வெளிப்படுவது அல்ல, அது இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மன்னிப்பு அளவில் பெரிய வார்த்தை அல்ல, ஆனால் மன்னிக்க பெரிய மனசு வேண்டும். நாம் பிறருடைய தவற்றை மன்னிக்கும் போது புதிய நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னேறுகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. மன்னிப்பவன் மனிதன், மன்னிப்பு கேட்கின்றவன் மாமனிதன். பிறரையும் மன்னிப்போம், செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்போம். அன்பு இயேசுவே, பிறரது தவற்றை மன்னிக்க எங்கள் மனதில் அன்பை விதைத்திடும். ஆமேன்.